ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு வழி என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இந்த சேனலை இப்போதுதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் சிம்பலை அழுத்தி கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் போடுகின்ற இந்த வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் ஓம் சாந்தி இப்போது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவது எப்படி என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இதையெல்லாம் எந்தவொரு சாதாரண மனிதனாலும் இந்த ஞானத்தை கூற முடியாது நான் எதை கூறுகின்றேன் என்றால் அதாவது இறைவனே வந்து இந்த மனிதனிலிருந்து தேவதையாக்குவதற்காக இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் முரளி என்று கூறுகின்றோம் அவர் இன்றைய முரளியில் கூறிய ஒரு சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய நேரம் இப்போது மிகவும் மதிப்புமிக்கதாகும் ஆகையினால் வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்கு எந்த ஒரு உயர்ந்த வழியை தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அதாவது தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இந்த கலியுகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் அதற்காக நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் எந்த அசுர குணங்களையும் நீங்கள் காட்டக்கூடாது அப்புறம் யார் மீதும் நீங்கள் கோபப்படக்கூடாது மூன்றாவதாக யாருக்குமே நீங்கள் துக்கமே கொடுக்கக்கூடாது நான்காவதாக எந்த ஒரு வீணான விஷயங்களையும் உங்கள் காதுகளின் மூலமாக கேட்கக்கூடாது என்று நம்முடைய இறை தந்தையே இப்போது வந்து கூறுகின்றார் ஏன் நம்மை குழந்தைகளே என்று என்றால் அதாவது நாம் இந்த உடல் அல்ல இந்த உடல் அழியக்கூடிய ஒன்றாகும் நாம் அழியாத ஆத்மாக்கள் ஆத்மாதான் இந்த உடலை விட்டுவிட்டு வேறொரு உடலை பிரவேசித்து நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றது அதே போலத்தான் இந்த கலியுகம் இப்போது நரகம் முடிவடையப் போகின்றது இப்போது உலகத்திலுள்ள அனைத்து மனிதர்களுமே தூய்மை இழந்துதான் இருக்கின்றார் இருக்கின்றார்கள் அதனால் நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் அந்த இறைவனே அதாவது இந்த ஞானத்தை கூறி நம்மை தூய்மையாக்க வந்திருக்கின்றார் அவர் கூறுவதற்கு ஒரு வாய் வேண்டாமா அதற்காகத்தான் இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்து இந்த பிரம்மா மூலமாக பிரம்ம குமாரிகளை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த ஞானம் அனைவருக்கும் பகிரப்படுகிறது அதனால் பிகேக்கள் என்றால் பிரம்ம குமார குமாரிகள் அதனால் இறைவனுடைய ஞானத்தை தான் பிகேகள் அனைவரும் இப்போது யூடியூப்பிலே பதிவு செய்து வருகிறார்கள் அதனால் இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் தினந்தோறும் கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இறைவன் கூறும் அதாவது இறைவன் கூறும் தாரணைகளை கேட்போம் ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது வீணான விஷயங்களை ஒருபோதும் நீங்கள் கேட்கக்கூடாது வாயிலிருந்து எப்போதுமே இரத்தினங்களான நல்ல வார்த்தைகள்தான் வந்து கொண்டே இருக்க வேண்டும் சாதாரண காயப்படுத்தும் கற்கள் அல்ல இரண்டாவதாக சேவையின் கூடவே நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து தங்களை நோயற்றவர்களாக மாற்ற வேண்டும் நீங்கள் இந்த ஞானத்தை கற்று சொர்க்கத்தில் இருபத்தோரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக அழிவற்றவர்களாக இருக்க வேண்டும் அழிவற்ற மருத்துவர் நமக்கு சுயம் பகவானே வந்து இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் என்ற போதை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதனால் இறைவன் கூறிய வழியிலே நடப்போம் அனைவரும் தூய்மையாக இருப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி